ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மலையாளத்தில் ஒரு ஆஃப் பீட் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க பரோல் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரத் சந்தீப் டைரக்ட் பண்ணியிருக்க இந்த படத்தில் மம்முட்டி, மியா, இனியா இவங்க எல்லாரும் லீட் ரோலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். மம்முட்டி ஒரு சிறை தண்டனை கைதியாக இருக்காரு. அவருக்கு ஆயுள் தண்டனை இருக்குது, அதை அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவர் பரோலில் வெளியே போகணும்னு ஆசைப்படுறாரு, அப்ளையும் பண்ணுறாரு. அது வந்து அவருக்கு அரசாங்கத்தால் அனுமதிக்கவும் படுது. ஸோ அவர் வெளியே கிளம்பி போகும்போது கரெக்டாக அந்த கேட்டை தாண்டும் போது பரோல் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சுங்கிற ஃபேக்ஸ் வருது. யார் ஏன் டிக்ளைன் ஆச்சு என்ன அப்படின்னு மம்முட்டி வந்து கேட்கும்போது, உங்கள் பையன்தான் வந்து தன்னோட உயிருக்கு ஆபத்திற்கு நீங்கள் வெளியே வந்தால் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பரோல் கொடுக்க வேண்டாம்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. சொன்னோடனையும் மறுபடியும் அவருக்கு பரோல் நிராகரிக்கப்பட்டு மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. இந்த காலகட்டத்தில் மம்முட்டியை ஜெயிலில் வந்து பார்க்குறது அவரோட தங்கச்சி மட்டும்தான், வேறு யாருமே அவரை வந்து மீட் பண்ணல. ஸோ ஒரு நாள் அவர் தங்கச்சியும் இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த காரியங்களுக்காக மறுபடியும் பரோல் அப்ளை பண்ணி அவர் வெளியே வர்றாருங்க. அந்த வர்ற ஒரு 15 நாள் பரோலில் அவருடைய லைஃப்பில் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் ஏதாவது சேஞ்ச் ஏற்பட்டுச்சா, அவர் பையனுக்கும் இவருக்கும் ஏன் இந்த பிரிவு, அவருக்கு ஃபேமிலி இருந்ததா, என்ன ரீசனுக்காக இவர் ஜெயிலில் இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதில் தான் இந்த படத்துடைய மிச்ச கதை. ஃபஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. ஃபிலிப்போஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டரில் நடித்த மம்முட்டி, அபாரமான ஆக்டிங் மம்முட்டி உண்மையிலேயே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. டோட்டல் படத்தையும் தன்னோட ஷோல்டரில் கேரி பண்ணிட்டு போகிற ஒரே ஆள் வந்து மம்முட்டி தான். அவர் வந்து எவ்வளோ அற்புதமான நடிகர் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காரு. நிறைய சீன்ஸு ரொம்ப நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்துகிறாரு. முக்கியமாக அவர் ஆசையாக பரோல் கிடச்சிருச்சுன்னு வெளியே போகும்போது அவருக்கு பரோல் டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத விட, தன் மகன் வந்து இந்த பரோலை வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்லி மனு கொடுத்தாரு அப்படின்னு தெரியும்போது அவர் உடஞ்சி போகிற அந்த காட்சி, அதுக்கடுத்து அந்த ஜெயிலுக்குள்ளே அவருக்கு இருக்கிற அந்த தனிமையை ஃபீல் பண்ணுறது, குடும்பத்தை நினச்சி ஏங்கிறது, பரோலில் வெளியில் வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்த்து அவர் சந்தோஷப்படுற அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், தன் மகனும் ஒரு கிரிமினலா அப்படின்னு சொல்லி ஒரு கிரிமினல் லிஸ்ட்டில் 10-15 கிரிமினல்ஸோடு நிற்க வச்சு இவர் அடையாளம் காண்பிக்கிற ஒரு சீன் வரும். அதில் தன் மகனும் இருக்கும்போது இவர் காட்டுற அந்த வலி, வேதனை, இது எல்லாமே வந்து மம்முட்டி ஒரு ஆள்னால் மட்டும்தாங்க இந்த அளவுக்கு நடிக்க முடியும். எவ்வளோ யதார்த்தமான ஒரு நடிகர் மம்முட்டிங்கிறது இந்த படத்தில் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்தில் என்ன அப்படின்னா, சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஆர்ட் டிசைன். அதாவது இந்த ஜெயில் படங்கள் அப்படின்னாலே ஒரு பேட்டர்ன் இருக்கும், அதையெல்லாம் உடச்சி ஒரு ரியல் ஜெயில் எப்படி இருக்கும், அது வந்து என்னென்ன பிளாக்ஸில் இருக்கும், அது வந்து ஓரளவுக்கு ரியல் ஜெயிலையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் எல்லாம் வந்து செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. எது ரியல் எது செட்டுனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஜெயிலை ஷூட் பண்ண விதமாகட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சினிமோட்டோகிராஃபி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு ஒரு பிளாக்குக்கும் ஒரு மேஸ்திரியோ கணக்கு புள்ளையோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவர் தான் வந்து அந்த பிளாக்கில் இருக்கிற கைதிகள், அந்த பிளாக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துக்குவாங்க. காவல்துறைக்கு அடுத்து அந்த பிளாக்குக்குள்ளே அந்த மேஸ்திரிக்கும் கணக்கு பிள்ளைக்கும் வந்து சக்திகள் அதிகம். அவர் நினச்சா என்ன பண்ணலாம் வேணாலும் பண்ணலாம், அவர் கட்டுப்படுத்தி அங்கே இருக்கிற கைதிகளில் வேலை செய்வாங்க. அந்த கேரக்டரில் வந்து மம்முட்டி உள்ளே இருப்பார், அவர் ஒரு மேஸ்திரியாக நடிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த விதத்தில் இந்த பரோல் திரைப்படமும் கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு, அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். இந்த கதை நடக்கிற களம், அதாவது வந்து ஜெயில் தண்டனை கைதி ஒரு ஆயுள் கைதி, அவனுக்கு ஒரு பரோல் கிடைக்குது. அந்த 15 நாள் பரோலில் அவன் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும், ஸோ இது இந்த ஒரு விஷயமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ என்னென்ன எதிர்பார்ப்போட எவ்வளோ சந்தோஷத்தோடு வெளியே வருவான், அவனுக்கு இந்த உலகம் எதை திருப்பி கொடுக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஆச்சரியமான அடுத்த நொடிகளையெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் வந்து இந்த கதையில் இருக்குது. அதை வந்து நான் ஒரு பெரிய பலமான நினைக்கிறேன். இந்த படத்தில் நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே, அபாரமான கதை ஒன்று வந்து இவங்க ரெடி பண்ணிட்டாங்க, ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இவங்க கோட்டை விட்டதுனால இந்த படம் வந்து ஒரு நல்லா அடுக்கி வச்ச சீட்டு கட்டு சறுக்கி விழுந்த மாதிரி பல இடங்களில் விழுந்து கடைசியில் கொஞ்சம் சொதப்பிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்ன தான் மம்முட்டி உசுரை கொடுத்து நடித்தாலும் இவங்க அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறதான் என்னோடய ஒரு ஆதங்கம். அது எப்படி அப்படின்னா, ஜெயில் சீன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 1 ஹவர் பக்கம் காட்டுறாங்க, அதுக்குள்ளே வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. ஜெயில்னாலே டைம்ஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும்,
என்டர்டெயின்மெண்ட் இருக்காது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக காட்டுறாங்க. ஆனால் இவர் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த செகண்ட் ஆஃப் காட்சி எல்லாமே வந்து அவுட் சைடு ஜெயிலில் தான் நடக்குது, அதுவும் ஜெயிலை விட ஸ்லோவாக தான் நடக்குது. அதுதான் இந்த படத்தில் இருக்க மைனஸ். அதாவது வந்து லேக்னஸ் அப்படிங்கிறது கதைக்கு தேவைப்பட்டால்தான் நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது, இவங்க இதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிரேடுக்கு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இன்னொரு இந்தியாவிலிருந்து எடுக்கப்பட்ட இன்னொரு சாசங் ரிடம்ஷன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அதை வந்து இவங்க சரியான ஸ்க்ரீன் பிளேவை கொடுக்காதனால மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அடுத்த நெகட்டிவ் வந்து மியூசிக். ஒரு மியூசிக் வந்து ஒரு சுமாரான படத்தையும் தூக்கி நிறுத்தி நல்ல வேல்யூவான படமாக காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு இடம், அதையுமே வந்து இந்த படத்தில் கோட்டை விட்டாங்க. ரொம்ப ஆவரேஜான மியூசிக்கு கொடுத்து இந்த சில மொக்கையான சீன்ஸையும் வந்து இன்னும் படுமொக்கையாக காட்டுற அளவுக்கு தான் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நெகட்டிவாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா, மம்முட்டி கேரக்டர் சுற்றி இருக்கிற அவருடைய அந்த சோசியல் நெட்ஒர்க், அதாவது வந்து அவருடைய சொந்தமாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அதில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நல்லவங்களாக இருக்காங்களே ஒழிய, அவர் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே கெட்டவங்களாக காட்டப்படுறது. ஸோ அது வந்து என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஒரு மனுஷனுக்கு என்னங்க வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் கெட்டது மட்டுமேவா நடக்கும், ஏதோ ஒன்று ரெண்டு நல்லது கூடவா நடக்காது, அதிலிருந்து திருந்தி கூடவா மனுஷன் அடுத்து என்னென்ன நல்லபடியாக வாழணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த கேரக்டர் வடிவமைப்பை வந்து இவங்க அந்த அந்த சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸோட சரியாக பிணைப்பு ஏற்படுத்தாமல் போனதுக்கு அந்த நெகட்டிவான கேரக்டர்ஸ் மிக முக்கியமான காரணமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவான கேரக்டர்ஸையும் சீன்ஸையும் வச்சுருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்லா பிரமாதமாக வந்திருக்கும். அடுத்த நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணது வந்து இந்த படத்தில் இருக்க சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ். அதாவது ஜெயிலுக்குள்ளே ஒரு ஃபைட் வைக்கிறாங்க, கம்பி கட்டி தூக்கி பறந்து போய் அடித்து, இது தேவையே இல்லை. அவ்வளோ ஹீரோயிசத்துக்கு வந்து நம்ம மம்முட்டி காட்டணுங்கிறதே இல்லை. அவர் சாதாரணமாக வரும்போதே அவர் ஹீரோன்னு நம்ம நம்பிட்டோம். ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணுங்கிறது இல்லை. ஸோ இவங்க இதெல்லாம் ட்ரை பண்ண போய் இது இந்த ஆஃப் பீட் அப்படிங்கிற ஜானர்லேருந்து இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஓடுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்க தவிர்த்துருக்கலாம். அதுவுமே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஓவரால் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மம்முட்டி அப்படிங்கிற ஒரு நடிகருக்காக பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம். மற்றபடி நீங்கள் இதில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறக்கெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் சாசங் ரிடம்ஷன்லாம் வந்து பார்த்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போட அந்த மாதிரி ஒரு ஜெயில் படம்லாம் போனீங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான் வரும். ஒரு ஆவரேஜான நார்மல் மூவி. பட் மம்முட்டியுடைய நடிப்பு பிரமாதம், நீங்கள் பார்த்து அவரை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த படம் அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தி நெக்ஸ்ட், பை ஃப்ரம் கார்த்திக். We'll be right back.